ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த பட்ஜெட்டில் மாத சம்பளக்காரங்கெல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக மாத சம்பளக்காரர் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் 2022-23 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் தனிநபர்களுக்கு அதிகப்படியான சலுகை அளிக்கப்பட வேண்டும்ட்டு பலர் வந்து பல விதமான கோரிக்கையை வைத்தாலும் அதை ஏன், எதற்காக, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் வந்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்திய மக்கள்லாம் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 வருஷமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வராங்க. வேலைவாய்ப்பை இழப்பு துவங்கி அதிகப்படியான மருந்து செலவுகள் வரைக்கும் மக்களுடைய சுமையை குறைக்க கட்டாயம் இந்த பட்ஜெட் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனிநபர்களுக்கு சாதகமான அறிவிப்புகளாக இருக்க வேண்டும்ட்டு அனைவரது கோரிக்கையாக இருக்குது. இது கட்டாயம் நடக்கும்ட்டு இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிருக்குன்னு சொல்லலாம். இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட வேலையிலையும் மாத சம்பிரதாரர்களாகட்டும் தனிநபர்களாகட்டும் தொடர்ந்து வருமான வரியை வந்து தவறாமல் அரசுக்கு செலுத்தி வராங்க. அதே வேளையில் வீட்டிலிருந்து பணியாற்ற ஊழியருடைய செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக உலக நாடுகள் பல பார்த்தீங்கன்னா வரி சலுகையை வந்து அறிவித்து வராங்க. நம்ம இந்தியாவில் தற்போது பல முன்னணி நிறுவனங்கள்லாம் ஊழியர்களுக்கு நிரந்தரமாக வீட்டிலேருந்தே பணியாற்ற வாய்ப்பையை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கொரோனா தொற்று தான். கொரோனா வந்ததுனால தான் வீட்டிலேருந்தே பணியாற்ற ஒரு ஆப்ஷனே வந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்துச்சு, எல்லாம் வந்தே இருக்காது. இதற்கு வந்து மத்திய அரசு தொழிலாளர் சட்டத்திலையும் உரிய மாற்றங்களை செய்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து வீட்டிலிருந்து பணியாற்ற ஊழியர்கள்லாம் நிறுவனத்திற்காக கூடுதலாக செய்யப்படும் செலவுகளுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும். வீட்டிலிருந்து பணியாற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் மின்சாரம், இன்டர்நெட்டு, ஸ்டேஷ்னரி, லாஜிஸ்டிக்ஸு, இதர செலவுகள் இது மாதிரி நிறையவே இருக்குது. இதை வந்து நிறுவனமோ அல்லது மத்திய அரசோ கண்டிப்பாக ஈடு செய்ய வேண்டும். தனியார் நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து பணியாற்றும் ஊழியர்களுக்கு எந்த விதமான சலுகையும் அளிக்கப்படத்தில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொரோனா பாதிப்பு, தனிநபர் நிவாரணம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிய அனைத்தையும் சேர்த்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் பிரிவில் வருமான வரி செலுத்தும் அனைவருக்கும் வரி சலுகை அளிக்க முடியும். தற்போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் பிரிவில் வருமான வரி செலுத்த அனைத்து தனிநபர்களுக்கும் 50,000 ரூபாய்க்கு 100% பார்த்தீங்கன்னா வருமான வரி சலுகையை வந்து அளித்து வராங்க. இந்த அளவீட்டை வந்து 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படுவதன் மூலமாக அனைவரும் பயன்பெற முடியும். இதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏடிசி பிரிவின் கீழே இப்போ வரைக்கும் 1,50,000 ரூபாய் வரைக்கும் வருமான வரி சலுகையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சலுகையை வந்து இரட்டிப்பாக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ரூபாய் வரைக்கும் வருமான வரி சலுகை கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. கடைசியாக ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனை வந்து எப்போ மாற்றி அமைத்தாங்கன்னா 2019 பட்ஜெட் அறிக்கையப்போ பியூஷ் கோயல் பார்த்தீங்கன்னா அவர் தான் 40,000-50,000 ரூபாய் மாற்றினாங்க. அதாவது 40,000 ரூபாய் இந்த சானிடைசேஷன் பார்த்தீங்கன்னா அதனோட அளவை வந்து 50,000 ரூபாய் உயர்த்தினாங்க. இப்போ மீண்டும் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது மாற்றி அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் கண்டிப்பாக சேலரி பர்சனுக்கெல்லாம் வரி சலுகை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடி சீக்கிரம் வெளியாகும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you, friends.